இந்த வீட்டு வாசப்படியே கூட நான் தாண்ட மாட்டேன். என்னமோ படி பத்தினி ஏதோ தாண்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லல. குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு, அதனாலதான். தப்பா? தப்பு இல்ல, தப்பு இல்ல. குழந்தைய தூக்குறதுக்காக படி தாண்டுனா தப்பு இல்ல. ஆனா படி தாண்டதுக்காக குழந்தைய தூக்குனா அதுதான் தப்பு. தப்பு தப்பு. வித்யா, வித்யா, இன்னுமா தூங்குற? வித்யா, வித்யா, ஐயோ, உடம்புல நெருப்பா கொதிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? பொண்ணு இல்லடா கண்ணு, என்ன சரியாயிடும்? என்ன அம்மா பக்கத்துலயே இருக்கல்ல. தூங்கு. எங்க உட்காந்துருக்க? ஓஹோ, வீட்டை பூட்டிட்டு போயிட்டேன்ன கோமா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் யாருங்க? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்ட பொண்டாட்டியா? அப்போ மிஸ் ஸ்ரீதேவ் பொண்டாட்டி தாலி குடும்பம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓ அழகு ஒரு பொக்கிஷம், இந்த வீடு ஒரு சேஃப்டி லாக்கர். சேஃப்டி லாக்கர் இல்ல, ஜெயில். என்னமா புருஷனையே எதிர்த்து பேசுற? புருஷன் புள்ளைய ஒரு தொல்லையா நினைக்கிற புருஷன், என்ன பெத்த தகப்ப செத்து போனதையே மறைச்ச புருஷன், என்ன மரம் கொத்தி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிற புருஷன், பொண்டாட்டிய நம்பாத புருஷன். இதுவரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், ஏன்னா அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச கொடுமை. ஆனா இன்னைக்கு நடந்தது பொண்ணா பிறந்தவ எல்லாருக்குமே செஞ்ச அவமானம். பெண் குலத்தின் பிரதிநிதியே பேசு, பேசு. நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, உள்ள பொழைச்சதே அபூர்வமா போச்சு. என்னாச்சு? குழந்தைக்கு ஜரம், டாக்டரை கூட்டிட்டு வரலனா வீடு பூட்டி கிடக்கு. போன் பண்ண வேண்டியதுதானே எனக்கு? இந்த வீட்டுல எல்லாமே உங்க ஆர்டர் தானே? அதா போன் ஆட்டோ ஆர்டர். குழந்தை போ நல்லா இருக்குல்ல? உங்க சந்தேகத்தால வித்யாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுனா
என்ன உயிரோட பாத்துக்க முடியாது. அப்போ நான் சந்தேகப்படுறேன்னு நீ சங்கடப்படுற? நான் சந்தேகப்படுறவன் தான். வீட்டை பத்திரமா பாத்துக்கமான்னு சொல்லிட்டு வெளியே போறானே அவன்தான் புருஷன். பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறவன் பொட்ட பையன். பூட்டிட்டு தான் போவேன். என்னடி செய்வேன்? கொஞ்சம் கேட்டுட்டு போன்னு சொல்றேன். தவற உணர்ந்துட்ட. தயவு செஞ்சு தண்டனை கொடுக்காதம்மா. அது மட்டும் இல்ல, வித்யாவோட எதிர்காலமும் வீணா போயிடக்கூடாது. இல்ல இது வேண்டாம், அதை பிரிச்சு காட்டுங்க. இது நல்லா இருக்கு. அதைத்தான் நானும் நினைச்சேன். நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒன்னா போயிடுச்சு பாத்தியா. ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லாம் கனவுல வந்திருக்கணுமே, சினிமா பாட்டு மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமா, இங்க உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உல்லாசமா ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அங்க பாரு எவ்வளவு வாழும் மனசு மாதிரி. அங்கதான் உன்னை அனுப்ப போறேன். தப்பு நடக்காத. இந்த முடிவு தான் எனக்கு நிம்மதியை தரும். ஏன் சிரிக்கிற? உங்க முடிவு தான் எனக்கும் நிம்மதியை தரும். அழுதுகிட்டே உங்களோட வாழறத விட சிரிச்சுக்கிட்டே செத்து போறது எவ்வளவோ. குட், அப்போ புறப்படலாமா? நீங்களா தள்ளிவிட்டா அதுக்கு பேர் கொலை, நானா விழுந்துட்டா தற்கொலை. என் குழந்தைய ஒரு கொலைகாரனோட பிள்ளைன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலிதான். அப்போ நானே விழுந்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம்? கண்டிப்பா. கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைய கண் கலங்காம காப்பாத்தணும். என் குழப்பத்துக்கு எல்லா காரணமே உன் குழந்தைதான். அதனால முதல்ல வித்யா வாட கண்ணு வாமா. Thank you.
வித்யா உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குது.